வணக்கம் friends. என் பேரு தீபிகா. நான் வந்து Professor Academy ல படிச்சி இப்போ UGC NET 2022 டிசம்பர் மந்த்ல வந்து first attemptலயே clear பண்ணிருக்கேன். எனக்கு வந்து நான் ME Software Engineering படிச்சிருக்கேன். ஆனா ME Software Engineering முடிச்சி அப்புறம் B.Ed முடிச்சேன். முடிச்சி எனக்கு வந்து ஒரு 7-8 years கேப் ஆயிடுச்சு. நடுவுல கல்யாணம் குழந்தை அப்படின்ற கேப் வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் ஃபியர் இருந்தது. என்னடா எப்படி நம்ம வந்து படிக்கிறது அப்படின்ற ஃபியர் இருந்தது. சரி நம்ம ஒரு அகாடமில சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரொஃபஸர் அகாடமில ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நான் PGTRBக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் அகாடமில ஜாயின் பண்ணேன். PGTRB ஃபர்ஸ்ட் காலையில எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னன்னா 5 AM இருந்து 7 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதுல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா உட்காந்து படிப்போம். அப்போ வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்க டைம்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுவே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு வீட்டுல கூட எனக்கு வந்து நான் PGTRB ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணும்போது எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு வயசு 9 மாசம் இருந்துச்சு. குழந்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம படிக்க அப்படின்ற டைம் வரும்போது எனக்கு இந்த மார்னிங் செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. காலையில குழந்தைலாம் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த 2 hours வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் அவங்க எழுந்துட்டாங்க, அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நான் ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்தாங்க அகாடமில. அந்த ரெக்கார்டட் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எப்படின்னா நான் லைவ் கிளாஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா அதை பார்த்துடுவேன். அப்புறம் வந்து ரெக்கார்டட் வீடியோ போட்டு எனக்கு தெரியாத என்ன எங்கெல்லாம் புரியல அந்த மாதிரி இருக்கிறத மறுபடியும் பார்த்து நோட் பண்ணிக்குவேன். அவங்க கொடுக்க PDF மட்டுமே நம்ம பார்த்து படிக்காம அந்த PDFல இருந்து என்னென்ன உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்க படிங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அப்படிதான் பண்ணேன். நம்மளுக்கு தேவையான மாதிரி ஷார்ட் நோட்ஸா எடுத்து அதை ஒரு செப்பரேட் பேப்பர்ல ஒரு கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்குவேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட், பாட்டி எல்லாரும் கூட இருந்தது, கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுனால நான் அப்போ ஃபுல்லா எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணேன். நான் அப்போ நல்லா மார்க் வந்துச்சு. பட் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூட போனேன். பட் என்னோட ஒரு மார்க் வித்தியாசம், அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் செலக்ட் ஆனாங்க. நான் வந்து செலக்ட் ஆகல. உடனே லிஜா மேம்க்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் ஆகல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, ஆகலன்னு சொன்னேன். இப்போ நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நெக்ஸ்ட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இப்ப நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கோம், டக்குன்னு விழுந்துட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம விழுந்துட்டோம், முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்மளால முடியாது. அடுத்த செகண்ட் நம்ம எழுந்து ஓடினாதான் நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் சரி நான் UGC நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் மேடம், இங்கே ஜாயின் பண்ணு சொன்னேன். ஓகே நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே. பிளஸ் இன்னொரு என்னன்னா அப்பவே எனக்கு வந்து RCT எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் வந்தது. RCT எக்ஸாம் ரிசர்ச் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ரெண்டுத்துக்கும் பார்த்தா UGC சிலபஸ் தான் இருந்தது. சரி ஓகே ஜாயின் பண்ணி அகாடமில ஜாயின் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அகாடமில ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்த், ஃபிட்னஸ் இதை கொஞ்சம் ரொம்ப நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல PGTRP ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல அவங்க சொன்னதை சொல்லுவாங்க, எப்பயுமே பார்த்துக்கோங்கன்னு. பட் என்னால அதை வந்து விட்டுட்டேன் நான். அப்போ கொஞ்சம் ஹெல்த் வந்து சஃபர் ஆச்சு. கரெக்டா அந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அந்த சமயத்துல கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் சஃபர் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் மட்டும் நான் விடலை. கண்டிப்பா மேம்க்கு கூட மெசேஜ் பண்ணேன், மேம் நான் இந்த டைம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் UGC நான் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே மேம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால உடனே நானும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பண்ணேன். எனக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் PGTRBலே எனக்கு அப்பவே வந்து பேப்பர் 2 வந்து ஃபுல்லா வந்து ஸ்டாஃப்ஸ் நல்லா நடத்துனாங்க. எஸ்பெஷலி பார்த்த சாரதி சார், காயத்ரி மேம், அப்புறம் பாண்டியன் சார், இவங்க எல்லாமே அப்ப நல்லாவே நடத்துனாங்க. அதுவே நான் நல்லா நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். எக்ஸ்ட்ரா எனக்கு என்னன்னா இப்ப பேப்பர் 1 கிளாஸ் மட்டும் எனக்கு படிச்சுக்கிட்டேன், மார்னிங் கிளாஸஸ். பிளஸ் SK சார் பேப்பர் 1 கிளாஸ்ல ரொம்ப நல்லா நடத்தினாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து சம் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் சொல்ற ஃபர்ஸ்ட் டாப் 10 பேரை வந்து சொல்லுவாரு. அது நம்ம பேர் இருக்கணும்ன்றதுக்காகவே போட்டி போட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். 2 hours சாலிடா 2 hours வந்து எங்கேயுமே டீவியேஷன் ஆகாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனுமே கிளாஸ்லயே இருக்கும். அதுவே எனக்கு எனஃபா இருந்தது. பிகாஸ் குழந்தைய வச்சுட்டு எனக்கு அப்புறம் இப்போ சப்போர்ட் இல்லாம குழந்தைய வச்சுட்டு தனியா பண்றது வந்து எனக்கு டைம் வந்து எப்படின்னு மேனேஜ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. யாரு பாத்துக்கிறது இல்லையே, அதை நினைச்சே நான் ஃபீல் பண்ணேன். பட் டைரக்டர் சார் எப்பயும் கிளாஸ்ல என்ன சொல்வாருன்னா, நீங்க எப்பயுமே வந்து no fear, no sad, no anger னு சொல்வாரு. அத நான் அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இப்ப நம்ம எதை நினைச்சு நம்ம வந்து கவலையாவும் இருக்கக்கூடாது, எதுக்கு கோவப்படக்கூடாது. அதனால நான் எல்லாமே ஸ்மூத்தா எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தது. மதுரையில எப்பெல்லாம் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே குழந்தைய கொடுத்துட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த டைம் அந்த டைம் எல்லாம் கிடையாது. குழந்தை எப்ப தூங்குவானோ அந்த டைம்ல ஃபுல்லா படிக்கிறது பிளஸ் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறதோ அந்த டைம் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து இதான் பர்டிகுலர் டைம் இருக்காது. ஏன்னா ஒர்க்கு, வீட்டுல இருக்க ஒர்க்கு எல்லாமே ஹெவியா இருக்கும். அதனால எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, லைவ் கிளாஸஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. பிளஸ் அவங்க அன்னைக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்க அன்னைக்கே சால்வ் பண்ணீங்கன்னா தான். ஏன்னா அன்னைக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்து சொல்லும் போது அந்த ப்ராப்ளம்ஸ் அன்னைக்கே நீங்க ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கே நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கான்செப்ட் மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் சீரீஸ் நீங்க மறக்காம அட்டன் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வரும். இப்ப எனக்கு வந்து நான் பிஜிடிஆர்பில பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் வந்து யூஜிசி நெட் இப்ப எழுதும் போது நான் சரி பண்ணதுனாலதான் எனக்கு இப்ப வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. பிஜிடிஆர்பில என்ன பண்ணேன்னா, நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன், நோட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா எக்ஸாம் சென்டர்ல போகும்போது நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷனே இருந்துச்சு. அந்த டென்ஷன்ல நம்ம வந்து அங்க போயிட்டு அந்த கொஷின் சில டைம் வந்து நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும் இது கொஷின் கரெக்ட்னு. அந்த இடத்துல பதட்டத்துல போய் நம்ம வந்து தப்பா அட்டன் பண்ணுவோம். அதை வந்து நான் இந்த வாட்டி இந்த யூஜிசி நெட் எக்ஸாம்ல வந்து நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். கான்ஃபிடென்ட்டா போனேன், எந்த வித பதட்டமும் இல்லாம போனேன். ஏன்னா அப்பதான் எந்த வித பதட்டமும் இல்லாம போகும்போதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்து அங்க அட்டன் பண்ணும் போது தெரியல அப்படின்ற போது நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்து நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல கூட இந்த ஆன்சர் வராது இப்போ இதுதான் இருக்குன்றமே அந்த மாதிரி பதட்டம் இல்லாத இருக்க சுச்சுவேஷன்ல மாத்திரமே நம்ம வந்து அந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை வந்து பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்ற போது அந்த கொஸ்டின்லயே டைமை ஸ்பெண்ட் பண்ண நான் அந்த தப்பு பண்ணேன். அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப அடுத்த தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் பண்ண முடியும். பிளஸ் இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் ஒரு 10 சப்ஜெக்ட் படிக்கணும்னா எல்லா 10 சப்ஜெக்டையுமே சும்மா மேலோட்டமா படிக்காம உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இப்போ ஒரு 6 சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னா அந்த 6 சப்ஜெக்ட்ல ரொம்ப எல்லாமே டெப்தா கான்செப்ட்ஸ் எல்லாமே படிங்க. அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டுமே நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும், எல்லா கான்செப்டும் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அது தப்பான ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து அதுல டீப் நூக் அண்ட் கார்னர் எல்லாமே படிங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ற மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. பிளஸ் உங்க ஹெல்த்தை வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. நான் ஹெல்த் ஃபர்ஸ்ட் சார் டைரக்டர் சார் எப்பயுமே சொல்றது என்னன்னா, நீங்க படிக்கிறது ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்க ஹெல்த் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை விட்டுட்டேன். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அது மாதிரி பண்ணி உங்க ஃபிட்னஸ் கரெக்டா பாத்துக்கோங்க. அப்பதான் நம்மளால உட்காந்து அந்த எக்ஸாமுக்கு படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எப்பயுமே எந்த விஷயத்துக்கும் கோவப்பட வேண்டாம். நான் வந்து சார் எப்பயுமே சொல்லுவாரு முடிஞ்ச அளவுக்கு நோ ஆங்கர் நோ சேட்னு சொல்லுவாரு. ஆனா அது முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணேன். ஆனா என்னைக்கு நம்ம அதை ஃபுல்லா ஃபாலோ பண்றோமோ கண்டிப்பா வந்து நம்ம கோலை வந்து சீக்கிரமா ரீச் பண்ண முடியும். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பேப்பருக்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம கோர் சப்ஜெக்ட் என்று பேப்பர் 2க்கு மாத்திரமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பேப்பர் 1க்கு வந்து விட்டுடுறாங்க. ஆனா அப்படி இருக்காதீங்க. பேப்பர் 1ல தான் நம்ம மேக்சிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஜா மேம்ல ஹையர் எஜுகேஷன் எல்லாம் வந்து அதெல்லாம் ஸ்டாட்டிக்கான கொஸ்டின்ஸ் நீங்க அதெல்லாம் படிச்சு வச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து அதை நல்லா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். எஸ்கே சார் மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடத்தினாரு. நீங்க டிஐ அதெல்லாம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ரெண்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து விடாதீங்க, எந்த சுச்சுவேஷன்லயுமே விடாதீங்க. கான்ஃபிடென்ட்டா எல்லாத்துலயுமே வந்து காம்படிட் பண்ணுங்க. பிளஸ் டீப்பா இப்போ வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இதை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குரிய முயற்சியும் ஹார்ட் வொர்க்கு கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் வந்து உங்களை கண்டிப்பா அந்த இலக்க நோக்கி உங்களை கண்டிப்பா கொண்டு போகும். என்னால கண்டிப்பா ஃபேமிலியை பார்த்துட்டு படிக்கிறதுக்கு என்னால முடியுதுன்ற போது கண்டிப்பா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இப்ப பிஜி முடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க கண்டிப்பா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கண்டிப்பா JRF கூட உங்களால கிளியர் பண்ண முடியும். நான் எனக்கு இந்த நெட் கிளாஸஸ் இங்க சேர்ந்ததுனால எனக்கு வந்து RCT எக்ஸாம்ஸ் கூட என்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. RCT எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப நான் PhD கூட ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட மதர் இன் லா சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா PhD குழந்தைய பாத்துக்கணும் அவங்க, அதனால அவங்க சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு எங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமயத்துல. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்க. தேங்க்யூ.